I'm not afraid.
அந்த அபயாருடைய அருளாலயம் சரி அந்த ஆதிபராஜத்துடைய இருவையாலயம் நம்ம தங்கமாழ்வர் நகரத்துல நாடு நிலைக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் சம்சாரிகள் ஏழை வாங்கி இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்த ஆலயம்ல கல்யாண வாசல் இருக்கின்றதோ இருக்க வேண்டும் என்று நிறைந்த சொல்லன் வாயிற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் மேல தாளத்தோட ஆடல் பாடலோடு அவனை விவனியோடு நாட்டாமை பொருளாளர் கனகப்பிள்ளை அருளாலயம் அந்த செல்லியம்மன் தங்கம்மனுடைய அருளாலயம் காளியம்மனுடைய அருளாலயம் நிறைந்த செல்வன் வாயிற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் அந்த ஹரிராமன் ஜவராமன் கோதண்டராமருடைய அருளாலயம் தேஜரத்தாளிகின்ற திருராமச்சந்திர பாபாருடைய அருளாலயம் அயோத்தியாண்டரி ராமச்சந்திர பகவானுடைய அருளாலயம்
அந்த சாலையோர வச்ச வரோ சாரி காய்க்கு வரோ
அதாவது பெண்கள் கண்ணீர் வடிக்கிறதுக்கு பிறந்தவர்கள்.
ஆம்பள கண்ணுந்து கண்ணீர் வந்திருச்சுன்னு வெச்சுக்கோங்களே அவன் வீரம் கெட்டு போ ஆமராஜா ஆண்கள கண்ணீர் வந்துச்சு எவ்வளவுதான் கோடான கோடிப்பான இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் ஆம்பள அசையாம இருக்க வந்த ஆண்கள் ஆமராஜா அவன் கண்ணுந்து ஒரு சொட்டு கண்ணீர் ஆம்பளையால கண்ணுல வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களே அன்னைக்கே வீரம் குறைஞ்சிரும் செல்வம் குறைஞ்சிரும் அன்னைக்கு பெரிய ஆளுகளை பாருங்க அந்த காலத்து பெரிய ஆளு மலை இடிஞ்சு விழுந்தாலும் சரி அங்க மனம் கலங்க மாட்டான் வருத்தப்படுவாங்க ஆனா கண்ண கலங்க கண் கலங்க முடியாது கண்ணீர் விட்டு கவலை விட இருக்கின்ற போது ஒன்னார் தினமதியில கடார் மலை ரெண்டு பேரும் சாப்பிட்டு நம்ம மாதிரி பஞ்சோரமத்தில் உட்கார்ந்து வெத்தலை சுரப்பட்டு எடுத்து வெத்தலை போடுறாங்க அப்பந்தான் நாகைக்கு நாகராஜன் கிட்ட சொல்லுதா இந்த மனுஷன் கிட்ட தனம் குழந்தைகள் மூலம் அழுதுகிட்டதான் இருக்கும் எதுவுமே கண்டுக்கிட மாட்டுக்காரு இன்னைக்கு இவர்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியது இவரோட வாழ்ந்தாலும் சரி இவரோட டைம் வாங்கிட்டு பொடிக்கு போனாலும் சரி பொறுப்பா எத்தனை வருஷம் பொறுப்பு 12 வருஷம் பொறுத்தாச்சு இன்னும் எங்க பொறுப்பு சொல்றது அடக்காமத்தான் வந்து என்ன செய்ய இல்ல கஷ்டத்தோட ஓரமெல்லாம் சொல்லியிருக்காரு நாளைக்கு நாகைக்கு நீ சொன்ன உடனே நாகராஜனுக்கு அங்கமெல்லாம் வெறுத்துருச்சு நாம மனைவி சொன்ன மாதிரி இன்னைக்கு ரத்தம் இருக்கு திமிர் இருக்கு கறிக்கண்ண மறைச்சிருச்சு இன்னைக்கு நம்மளுக்கு யாரும் தேவையில்லை நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தருமாடி தடிக்கும் கையில ஓணி ஆம்பளப்புல இருந்தா ஆம்பளப்புல விட்டு போலாம் நம்ம யார் வீட்டு பாப்பாரோ நம்மளுக்கு எத்தனை செல்வங்கள் என்ன பண்ண நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும் பார்த்தா நாகராஜன் மனைவியான நாயக்கினை கூப்பிட்டாரு ஏம்ல நாயக்கினை ஆமா நம்மளோட கல்யாணத்துக்கு எவ்வளவு அளவு 12 வருஷம் ஆகுது 12 வருஷம் தான் ஆயிருக்கு இன்னும் 12 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல மனமான வனம் போயினாலும் ஆண்ட உடைத்து அருந்தவ செய்து கண்டிப்பான குழந்தை வைப்பாரு அப்படியே ஆகட்டு ஜாமி போன காத்திலே அம்மா கருக்கு அலைஞ்சால் அலைவேன் வீடு வந்து சார் பார்த்த இளையதலைவன் சொல்லி தந்திருக்கிறனா பார்த்த நாகராஜன் நாகல பட்டணத்தை நாயக்கினை படைச்சு விட்டேன் நாகராஜன் குழந்தைக்காக தவறுக்கா போறார்